Taste daily. Taste the daily. என்ன சொல்ற இனியா, இவ்வளவு நடந்திருக்கா? எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலங்க. அமுதா சித்தி இவ்வளவு மோசமா நடந்துப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. அமுதா சித்தியா? இன்னும் அந்த பொம்பளைய சித்தின்னு நினைச்சிட்டு இருக்க நீ? கருவை கலைக்கணும்னு நினைச்ச அந்த பொம்பளைய இப்பவே அடிச்சு விரட்டினாதான் உண்டு. ஒரு பிரச்சனையும் இல்ல, நான் யாழ்னிகிட்ட பேசுறேன். இதுதான் விஷயம்னு மகளிர் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்றேன். அமுதாவை தூக்கி லாக்அப்ல வச்சு வெளு வெளுன்னு வெளுப்பாங்க, அப்ப தெரியும். இரு, இதுக்கு இன்னைக்கு ஒரு முடிவு. விக்ரம், விக்ரம் ஒரு நிமிஷம் இருங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. யாழ்னி எப்படி பண்ணவங்கள நான் சும்மா விட்டுருவேனா? என்ன பண்ண? எள்ளுருண்டைய பண்ணி அவளை திங்க சொல்லி கம்பல் பண்ணி ஊட்டி விடுறாங்கிற பேர்ல அவ வாயில திணிச்சு விட்டுருக்க. நினைச்சாலோ இனிமே அவளை வீட்டுக்குள்ள விடுறது தப்புதான். வீட்டை விட்டு துரத்தி விட்டாதான் சரியா வரும். அதான் நான் அங்க இருக்கேன்னு சொல்லிருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன் விக்ரம். இல்ல இனியா, நீ எல்லா நேரமும் அங்கே இருக்க முடியுமா? நீ அம்மா கிட்ட போய் சொல்லிருக்கலாமே, அவங்களே அடிச்சு துரத்தி விட்டுருவாங்க. அத்தை கிட்ட இதை எப்ப சொல்லணும்னு எனக்கு தெரியுங்க. நீங்க இதை பத்தி எதுவும் யோசிக்க வேணாம். அப்படி சும்மாலாம் அனுப்புனா மறுபடியும் வீட்டுக்குள்ள எப்படி நுழையணும்னு யோசிப்பாங்க, அதுக்கு பிளான் பண்ணுவாங்க. அவங்க அழுதா மாமாவும் ஃபீல் பண்ணி உள்ள சேர்த்துக்குவாரு. அதனால இதுக்கு வேற ஏதாவது ஒன்னு சரியா பண்ணணுங்க. அமுதாவுக்கு இன்னும் என்ன முழுசா தெரியல, தெரிய வைப்பேன். புரியுது இனியா, ஆனா இருந்தாலும் அப்பா ஏதாவது சொல்ல போறாரு. நீங்க வேற, அவரே வாரிசு வரப்போதுங்கிற குஷியில இருக்காருங்க. அத நினைச்சுதான் சந்தோஷப்பட வேண்டியதா இருக்கு. இந்த விஷயத்திலேயாவது அவருக்கு புத்தி வந்தது. சரி, நீங்க ஸ்டேஷனுக்கு கிளம்புங்க. இப்ப இருக்கிற பிரச்சனை என்னோட கேஸ் மட்டும்தான். அதுவும் முடிஞ்சிட்டா இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல. அமுதாவை நான் எப்படி கவனிக்கணுமோ அப்படி கவனிச்சுக்கிறேன். வீட்டு பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன். நீங்க அதெல்லாம் மைண்ட்ல ஏத்திக்காம உங்க டியூட்டியை மட்டும் பாருங்க. இனியா, இருந்தாலும் கருவை கலைக்க அவங்களுக்கு எப்படி மனசு வந்தது? இனி இப்படி ஒரு நினைப்பே வராத அளவுக்கு அவங்களுக்கு நான் ஒரு சம்பவம் பண்றேன் விக்ரம். குட், இந்தாங்க. சரி, நான் கிளம்புறேன். ஏய் இரு, நான் ரெடி ஆயிட்டு வந்து உன்னை ட்ராப் பண்றேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க. நீங்க இளங்கோக்கு போன் பண்ணி பேசுங்க, அவன் சந்தோஷப்படுவான். ஓகே, நானே சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். கூப்பிட்டு பேசுங்க. நான் கிளம்புறேன். ஓகே, பாய். பாய், பாப்போம். மாயமா சொல்லுங்க. நான் சொல்றேன்னு கோச்சிக்க கூடாது. அப்படி கோச்சிக்கிற மாதிரி என்ன சொல்ல போறீங்க? அட, தயங்காம சொல்லுங்க. கோவம் வந்து அவங்க கிட்ட தானே காட்ட போறேன். இல்ல, நான் இங்க இருக்கிறது சரியா இருக்குமான்னு தெரியல. அதான் ஊருக்கு கிளம்பிடலான்னு யோசிக்கிறேன். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? கிளம்பி போறேன்னு போய் அதுவும் மாறு வேஷத்துல போயே பிரச்சனையாச்சு. இப்ப மறுபடியும் கிளம்புறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நீங்க புரிஞ்சுதான் பேசுறீங்களா? இல்ல, அது நீங்க சொன்னதை வச்சுதான் நான் சொல்றேன். நீங்க தானே சொன்னீங்க அந்த விக்ரம் சாதாரண கேஸே விட மாட்டான், கண்ணுல விளக்கண்ண ஊத்திட்டு தேடுவான்னு. இது அவன் பொண்டாட்டி கேஸ், தூங்கவே மாட்டான், எப்படியும் ஏதாவது பண்ணிடுவான்னு சொன்னீங்க. இத பாருங்க, உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. அவன் இங்க வந்து தேடி பார்த்து கிடைக்கலன்ன உடனே அவன் மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும். நான் எப்படியும் இந்த ஏரியாக்குள்ளதான் இருப்பேன்னு அவன் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பான். ஏதோ அன்னைக்கு நீங்க அவன் கவனத்தை திசை திருப்பினதுனால இங்க முழுசா தேடாம பாதியிலேயே போயிட்டான். ஆனா அடுத்த தடவை மட்டும் வந்தான்னு வைங்க, சல்லடை போட்டு தேடுவான். மா, கண்டிப்பா இப்ப நான் மாட்டிக்குவேன்ல. இத பாருங்க, நான் மாட்டிக்குவேன்ற பயம் எனக்கு கொஞ்சம் கூட இல்லை. அப்படியே மாட்டிக்கிட்டாலும், மாட்டை உரிச்சு போடுற மாதிரி என்ன உரிச்சு போட்டாலும், உயிரே போனாலும் உங்க பேரை நான் சொல்ல மாட்டேமா. என்னன்னா இப்படி பேசிட்டு இருக்கீங்க? இத நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியணுமா? அறுத்து போட்டாலும் நீங்க என் பேரை மூச்சு கூட விட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும்னு. ஆனா கூட பிறக்காத பொறப்பா நினைக்கிற உங்களை நானே அடிவாங்க விடுவேன் நினைக்கிறீங்களா?
நம்ம ரெண்டு பேரும் இப்படி ஆளாளுக்கு மாத்தி மாத்தி யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா பிரச்சனை அங்கேயே தான் இருக்கும். நான் போயிட்டேன்னு வைங்க, இந்த பிரச்சனை இத்தோட முடிஞ்சிடும். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் நைட்டு எப்படியும் யாருக்கும் தெரியாம எப்படியாவது எஸ்கேப் ஆயிடுறேன். அவ்வளவு எச்சரிக்கையா இருந்தும் கூட சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நல்லா புரிஞ்சிருச்சுமா? இனி அதை மனசுல வச்சுக்கிட்டு தான் காய் நகர்த்துவேன். ரொம்ப எச்சரிக்கையா இருப்போம்மா. மா, நீங்க எதை பத்தி கவலைப்பட வேணாம். இங்கிருந்து நான் எப்படி போகணுங்கிற பக்கா பிளானோட நான் போவேன். என்னை யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. யாருன்னு தெரியலங்க, நீங்க சீக்கிரமா உள்ள போங்க. மாயா ஆண்டி நீங்களா? உள்ள வாங்க. என்னமாயா, ஏதாவது பிரச்சனையா? அத ஏன் கேக்குறீங்க? சிவனாண்டி அண்ணன் ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு போன இடத்துல என்ன நடந்துச்சு தெரியுமா? இந்தாங்க ஐயா, அங்க உங்க பர்ஸ் மறந்து விட்டுட்டீங்க. ஒரு நிமிஷம் என்ன பாருங்க. அத இனியா தான் போன் பண்ணி சொல்லி விக்ரம் வந்தான். நல்ல வேலை தப்பிச்சிட்டோம். என்ன இது கூத்தா இருக்கு? அவ இவ்ளோ பெரிய காரியத்தை பார்த்துட்டு தான் அங்க அந்த ஆட்டம் போடுறாளா? ஆட்டமா? என்ன ஆண்டி சொல்றீங்க? ஐயோ, யாழ்னி கர்ப்பமா இருக்கா? அதனால என்ன ஆண்டி? அதனால என்னவா? இப்ப மகளோட வாழ்க்கையில போச்சு. ஆண்டி நீங்க என்ன சொல்றீங்க? மாயா, என் மக ஸ்வேதாவுக்கு இளங்கவ கட்டி வைக்கணும்னு நினைச்ச, ஆனா அந்த இனிய வந்து கெடுத்து விட்டுட்டான். இப்ப அந்த வீட்டுல என்ன நடந்துச்சு தெரியுமா? ஆண்டி, அதுக்காக யாழ்னி குழந்தைய அழிக்கிற அளவுக்கா போவீங்க? பின்ன என்ன பண்றது? என் பொண்ணு வாழ வைக்கிறதுக்கு வேற என்னதான் பண்றது? இதுல இனியாக்கு ஒரு லட்சியம் வேற இருக்கா. அந்த யாழ்னிக்கு குழந்தை பிறந்து அது கையாலதான் அவங்க அம்மா அஸ்திய கரைப்பேன்னு அவங்க அம்மாக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காளா? ஆண்டி, இனியாக்கு இப்படி வேற ஒரு கதை இருக்கா? அட போமாயா, அவளை ஒண்ணும் பண்ண முடியாம தவிச்சிட்டு இருந்தப்போதான் நீ வந்த. நீயும் அவளால பாதிக்கப்பட்டவ. சரி, உன்னாலயாச்சும் அவளுக்கு ஏதாவது ஒரு கேடு வரும்னு நினைச்ச. ஆனா நீ இப்ப கோட்டை விட்டுட்டு ஏதோ இவரை ஒழிச்சு வச்சுட்டு தெரியற. அவளை ஜெயிக்கிறதுக்கு யாராலையும் முடியாது போல இருக்கே. ஆண்டி, ஏ மேல கோவப்பட்ட என்ன பிரயோஜனமாயா? சொன்னாலும் சொல்லாட்டியோ அந்த இனிய நினைச்சதான் நடக்குது. Taste the daily. Saregama TV shows tamil YouTube channel la like pannunga, comment pannunga, share pannunga, subscribe pannunga.